வணக்கம் இன்னைக்கு ஃபுட் ஃபார் தாட்டில் நாம் என்ன பார்க்கலாம் ஒரு பழம் பார்க்கலாமா இந்த பழம் மற்ற பழங்களை போல் இல்லாமல் இதை கரைச்சு சமைச்சு தான் சாப்பிடுவோம் ஆனால் டெய்லி சாப்பிடுவோம் அது என்ன பழம் டேமரென் என்கின்ற புளிதான் அந்த பழம் இதுக்கு டேமரென்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா இது இருந்து இந்தியாவுக்கு வந்ததுன்னு சொன்னாலும் இருந்தால் வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகி பிரபலமாச்சு இந்தியாவிலேருந்து வந்ததனால இதுக்கு வந்து தமார் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு அரேபியாவில் இதை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா என்னென்னா இந்தியாவிலேருந்து வந்த பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அராப் சொல்லியிருக்காங்க ஆக இதுக்கப்புறம்தான் வந்து டம்பரின் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வந்து ஃபேமஸ் ஆச்சு இந்தியாவுக்கு வந்த மார்க்கோ போலோ அவரோட க்ரானிக்கல்ஸில் எழுதியிருக்காரு இந்தியர்கள் எல்லா இடத்துலையும் புளிய மரம் நட்டு வச்சுருக்காங்க இந்த புளியை வந்து உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சுருக்காரு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கூட ஊரெல்லாம் வந்து புளிய மரம் இருக்கும் சாலை ஓரங்கள் எல்லாம் புளிய மரம் இருக்கும் புளியந்தோப்பு பல ஊர்களில் இருக்குது இதில் மிகப்பெரிய புளியந்தோப்பு எங்கே இருக்குது தெரியுமா இன்றைக்கி பெங்களூர் தேவனஹள்ளி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற நல்லூர் என்கின்ற கிராமத்தில் தான் அந்த பெரிய புளியந்தோப்பு இருக்குது இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா மாமன்னன் ராஜேந்திர சோழன் சுமார் தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நிறுவின தோப்பு தான் இந்த புளியந்தோப்பு இந்த நல்லூர் புளியந்தோப்பில் ஒரு மரம் இருக்குது அது வந்து அப்போ நட்டது ஆனால் இன்னி வரைக்கும் விழுதுகள்லாம் போட்டு இன்னும் வந்து ஸ்டெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக இந்த புளிய மரம் வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் அஃபினிட்டி கொண்டது இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் தான் புளியில் முக்கியமாக டார்டாரிக் ஆசிட் இருக்குது இது வந்து கான்ஸ்டிபேஷனை தடுக்கும் இதில் சுகரும் இருக்குது அதனால தான் ஒரு ஸ்லைட் இனிப்பும் இருக்கும் இது இல்லாமல் விட்டமின் பி எல்லா பி விட்டமின்ஸும் இருக்குது பி ஒன் தயமின் பி டூ ரைபோஃப்ளோவின் பி த்ரீ நயாசின் பி சிக்ஸ் பி நைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பி விட்டமின்ஸும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் காப்பர் அயன் மெக்னீஷியம் இதுவும் வந்து நிறைஞ்சிருக்கு இதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் புளியை வந்து கரைச்சி சாம்பார் ரசம் குழம்பு இல்லை புளியோதரை அப்படின்னு சொல்லிவிட்டு பொழந்து கட்டுவோம் ஸோ இந்த பழம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பழம் இதை வந்து அவசியம் நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும் குக்கிங்கில் வந்து புளி இல்லாத ஒரு குக்கிங்கே வந்து தமிழ் குக்கிங்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ளேஸ் ஃபார் புலி வந்து நம்ம தமிழ் உணவுலேருந்து இருக்கு என்ன இன்றைக்கி நிச்சயமாக நீங்கள் புளியை உங்கள் சமையல்ல சேர்த்துப்பீங்க தானே you next நெக்ஸ்ட் டைம் bye பாய்